ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த சேனல் மூலமா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க எல்லாருக்கும் என்னோட பெரிய ஹாய். இது வந்து ஒரு வால் ஹேங்கிங் ஐடியா வீடியோ தான். ஸ்டெப் பை ஸ்டெப்பா எவ்வளவு சிம்பிளா பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் சர்க்கிள் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் அதை விட கொஞ்சம் பெருசா அந்த மாதிரி ஒயிட் பேப்பர் கட் பண்ணி எடுக்கணும். ஓகே, அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா இந்த சைடில் இப்படி கட் பண்ணிகிட்டே வரணும். ஸோ தேட் நம்ம அதில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி அதை ஸ்டிக் பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் நீட்டாக லுக் இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணணும். ஓகே, ஒயிட் பேக்ரவுண்ட், அதனால் இது நீங்கள் எந்த கலர் காம்பினேஷன் கொடுத்தாலும் அது வந்து சூப்பராக காமிக்கும். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஃப்ளவர் தான் பண்ண போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் எடுத்து ஸ்பைரலாக கட் பண்ணிகிட்டே வரணும். இந்த மாதிரி இது ஆல்ரெடி இந்த டெக்னிக் தெரிஞ்சிருக்கோம் நிறைய பேருக்கு. ஓகே, அதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி விட்டுட்டே வந்தோம்னா நமக்கு வந்து ஈஸியான ஒரு 3D ஃப்ளவர் கிடச்சிரும். எந்த கலர் வேணுமோ அந்த கலர் இங்கே எடுத்துக்கோங்க. அது மாதிரி எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெரிய சர்க்கிள் நம்ம எடுக்கலாம். ஓகே, சரி, லாஸ்ட்டில் இந்த மீதி கொஞ்சம் இருக்க வந்து இந்த மாதிரி நம்ம ஷேப் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி க்ளூ பண்ணிடலாம். ஓகே, நான் ஆல்ரெடி இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு க்ரீன் ஃபோம் ஷீட் எடுத்துகிட்டு, கிளிட்டர் ஃபோம் ஷீட் எடுத்துகிட்டு நம்ம வந்து இதில் வந்து லீவ்ஸ் வந்து கட் பண்ணி எடுக்கலாம். ஓகே, ஸோ இது நம்ம வந்து விருப்பம் தான், எந்த மாதிரி உங்களுக்கு லீவ்ஸ் டிசைன் வேணுமோ அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். ஓகே, கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம எம்டி இடம் இருக்குது தெரியுமா, அந்த இடத்துல இந்த மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் எங்கெல்லாம் உங்களுக்கு அது எம்டியாக இருக்குது, எங்கெல்லாம் வந்து லீவ்ஸ் இருந்தால் அழகாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தோணுதோ அந்த இடத்துலலாம் நம்ம வந்து இதை வந்து ஸ்டிக் பண்ணிடலாம். இந்த ஃபோம் ஷீட்டில் ஆல்ரெடி ஸ்டிக்கிங் இருக்குது, அதனால் வந்து நம்ம அதை ஸ்டிக் பண்ணுறது ஈஸி. ஓகே, அதுக்கப்புறமா இந்த மாதிரி இதில் மெசேஜ் எழுதுறதுக்காக ஒரு கிளிட்டர் ஃபோம் ஷீட் எடுத்து இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் இதில் வந்து லவ் அந்த மாதிரி எழுதியிருக்கேன். ஓகே, நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், லவ், லிவ் அண்ட் லவ். உங்களுக்கு எது தேவையோ அந்த மாதிரி எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் சைஸும் நீங்கள் வித்தியாசம் வித்தியாசமாக நீங்கள் பண்ணணும்னா பண்ணலாம். ஓகே, இதுக்கப்புறம் இதை ஹேங் பண்ணுறதுக்காக வழி பார்ப்போம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி பின்னால் டபுள் ஸ்டிக் இந்த மாதிரி ஒட்டிட்டு, இது வந்து பீல் ஆஃப் பண்ணக்கூடிய அந்த டபுள் ஸ்டிக் தான், இந்த மாதிரி ஒட்டிட்டு அதில் வந்து சாட்டன் ரிப்பன் நான் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அதை ஹேங் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி அதை ஃபஸ்ட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஓகேவா, சரி. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம வந்து ஃபெவிகால் அல்லது க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு, ஸோ தட் இதுக்கு மேலே இன்னொரு பேப்பர் நம்ம வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ தட் அது கொஞ்சம் ஸ்டர்டியாக இருக்கும், பார்க்கவும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். சரியா, இப்போ பாருங்க இப்படி தான் வந்திருக்கு. அதுக்கப்புறமா மீதி இருக்க அந்த ரெண்டு சர்க்கிள்ஸையும் நம்ம வந்து ஒரு டிசைன் மாதிரி, நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த டிசைன் மாதிரி நம்ம அதை வந்து ஸ்டிக் பண்ணலாம். இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸுக்கு இந்த மாதிரி டபுள் ஸ்டிக் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா சாட்டின் ரிபன் வந்து நமக்கு அது வந்து ஸ்டர்டியாக நிற்காது தெரியுமா, ஸோ அப்போ இது மாதிரி யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஓகே, நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த மாதிரி டிசைனில் அதை ஸ்டிக் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஓகே, செகண்டும் நம்ம ஸ்டிக் பண்ணியாச்சு, இப்போ தேர்டு அதையும் நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம். இதில் நீங்கள் வந்து பெருசு சின்னது அந்த மாதிரி சைஸ் கூட நீங்கள் வேரி பண்ணிருக்கலாம். ஓகே, ஓகே, இப்போ தேர்டே நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, அதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டில் அந்த நமக்கு இந்த கொஞ்சமாக இருக்கிற இது மாதிரி கட் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் பின்னால் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி கொஞ்சம் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சர்க்கிளில் பண்ண தெரியுமா, அந்த மாதிரி பின்னால் இதையும் கொஞ்சம் எல்லாமே நம்ம ஸ்டிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் நீட்டாக்கிடலாம். இதில் என்ன அட்வான்டேஜ்னால் கொஞ்சம் ஸ்டர்டியாக இருக்கும், அதுக்காக தான் பார்க்கவும் கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்கும். நம்ம சேனலில் ஆல்ரெடி கிவ் அவே போயிட்டுருக்கு, ஸோ அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன அப்படின்னு சொல்லுங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு பிக்சர்ஸ் அனுப்பணுன்னா கூட நீங்கள் வந்து அனுப்பலாம், ஐ பி வெரி ஹாப்பி. அதுக்கப்புறம் இந்த சைடில் நமக்கு வந்து எங்கெல்லாம் எம்டியாக தெரியுதோ உங்களுக்கு ஏதாவது அதில் வந்து ஸ்டிக்கர்ஸ் அல்லது இந்த மாதிரி பேர்ல்ஸ் ஏதோ உங்களுக்கு ஸ்டிக் பண்ணணுன்னு தோணுச்சுன்னா அதெல்லாம் நம்ம பண்ணலாம். ஓகே, பாருங்கள் டோரில் ஹேங் பண்ணப்புறம் எப்படி இருக்குதுன்னு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, உங்களுக்கு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.